மகாபிரிவாச்சரணம். அவங்கள் இங்கே இருப்பதாய் உணர்ந்து நான் எழுதிய இந்த பதிவு. ராஜலட்சுமி அம்மையார், தங்க தாரகை, வந்த வேலையை செவ்வனே முடித்துவிட்டு விண்ணுலக தேவைக்கு சென்றுவிட்ட மண்ணுலக சரஸ்வதி, உங்கள் வாழ்க்கை ஒரு சரித்திரம். பல பேரின் தரித்திரம் துடைத்த உங்கள் வாழ்க்கை ஒரு சரித்திரம். யார் சொன்னது நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று? இதோ கல்வி என்னும் சுவாசம் மூலம் பல ராஜலட்சுமிகள் இதயத்தில் நிரந்தரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மரணம் அறியாதவர். ஆத்மாவிற்கு மரணமேது? உலகை தலைநிமிரச் செய்த மகான் திரு அப்துல் கலாமே வணங்கிய ஒரு உன்னதம் நீங்கள். ஆம், பெண்ணுருவெடுத்த நீங்கள் ஒரு அப்துல் கலாம். என்றென்றும் உங்களுக்கு ஒரு சலாம். கல்வி மூலம் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் அகக்கம் திறந்த மருத்துவர் நீங்கள். உங்களுக்கு வார்த்தை ஜாலம் தெரியாது, ஆனாலும் பல பேர் வாழ்வில் மாயாஜாலம் செய்த மந்திரக்காரர் நீங்கள். ராஜலட்சுமி உங்கள் பெயர், ஆனாலும் அஷ்டலட்சுமி நீங்கள். எதிர்காலம் பற்றிய பயம் நீங்கி குழந்தைகளை வீறு நடை போடச் செய்யும் தைரிய லட்சுமி, கல்வி எனும் உணவை நிரந்தரமாக வழங்கி கொண்டிருக்கும் தானிய லட்சுமி, தனக்கு மட்டுமின்றி தன்னை சுற்றியிருப்போருக்கும் என்றென்றும் வெற்றியை வழங்கி கொண்டிருக்கும் விஜயலட்சுமி, நீங்கள் உடனிருந்தால் அனைவருக்கும் யானை பலம். கஜலட்சுமி தானே நீங்கள். அமுத சுரபி போல என்றென்றும் சகல சௌகரியங்களை வாரி வழங்கும் தனலட்சுமி, பல பேர் வாழ்வில் என்றென்றும் சந்தோஷத்தை வரவழைத்த சந்தான லட்சுமி, நாளைய உலகின் பல ஆளுமைகள் இன்று உங்கள் பள்ளியில் குழந்தைகளாய் வித்யாலட்சுமி தானே நீங்கள். மொத்தத்தில் என்றென்றும் இளமையை மனதில் ஆட்கொண்ட மகாலட்சுமி, ஆ, நீங்கள் ஒரு அஷ்டலட்சுமி. YGP என்ற அந்த மூன்றெழுத்து மந்திரக்காரரின் மந்திரக்கோளாய் இருந்தவர் நீங்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி. உங்கள் புதர்வர்களும் அதற்கு சாட்சி. பத்திரிகை துறைக்கு ராஷ்மியாய் நீங்கள் கொடுத்தீர்கள் ஊக்கம். கல்வித்துறையில் ஏராளம் உங்கள் ஆக்கம். நாடகத்துறையிலோ ஏற்படுத்தினீர்கள் மாபெரும் தாக்கம். PSBB என்றென்றும் உங்கள் பெயரை காக்கும். என்ன இதயத்தில் சிறு ஓரத்தில் நீங்கள் உடலளவில் இங்கு இல்லையே என்ற ஏக்கம். தரிசனம், கடைசி தரிசனம் கண்டேன். இதோ இந்த இடத்தில் என்று கடைசி முறையாக உங்களை தரிசிக்க வந்தேன். ஆனால் அது இறுதி அஞ்சலி அல்ல. மனிதருக்குத்தான் இறுதி அஞ்சலி. கடவுளை காண்பது தரிசனம்தானே. அன்று நடந்து கொண்டிருந்தது ஒரு இறப்புக்கான கூட்டம் அல்ல, ஒரு மகா தேவதையை தரிசிக்கும் பக்தர்கள் கூட்டம்தான் அது. ஒரு அழுகை இல்லை, விசும்பல் இல்லை. மாறாக அனைவர் முகத்திலும் அமைதியான கவலை. இனி இந்த மனித கடவுளை நேரடியாக தரிசிக்க முடியாதே என்ற கவலைதான். இது இறப்பு அல்ல. PSBB ஹெவன் கிளையை துவக்க இறைவனுக்கு அங்கே இவர்களை விட்டால் வேறு யார்? இது ஒரு பரிபூர்ண சகாப்தத்தின் முடிவு, ஆனால் பல்லாயிரக்கணக்கான சரித்திரங்களின் துவக்கம். ஆலமரம் விழுந்து விட்டது, ஆனால் அதன் பல ஆயிரம் வீடுகள் பல கோடி சரித்திரம் படைக்கும் சாதனைகள் நடத்தும். நேற்றைய இன்றைய நாளைய சமுதாயத்தின் விடிவெள்ளி தன் வெளிச்சக் கோடுகளை நிறுத்தி கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் உருவாக்கிய பல கோடுகள் நாளைய இந்தியாவின் சமுதாயத்திற்கு ஏற்ற பல வெற்றி கோடுகளை இட்டு நிரப்புவார்கள். இது நிதர்சனமான உண்மை. உங்கள் உடல் மற்றும் எங்களை விட்டு சென்றிருக்கிறது. உங்கள் ஆன்மா எங்கள் ஒவ்வொருவரின் வீட்டின் எல்லா இடங்களிலும் பரவியிருக்கிறது. அட, நீங்கள் எங்களுக்கும் ராஜலட்சுமி தான். மௌனமாய்தான் ராகம் இசைக்க வந்தேன், ஆனால் பார்த்தேன் உங்களை பல்லாயிரக்கணக்கான சாதனைகளின் காட்சியாய். இதோ இங்கே நான் பல நூறு பெற்றோர்களின் ஒரு துளி சாட்சியாய். வணக்கங்களுடன், முரளி.